ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இந்தியா முழுவதுமாக கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிராக போராட்டங்கள் மீண்டும் ஆரம்பித்து விட்டது. இந்தியாவின் கனடா டிப்ளமேட்ஸ் எல்லாரையுமே கனடா அரசு எக்ஸ்பெல் செய்து விட்டது. அதோடு விடவில்லை, கனடா அங்கே வேலை செய்யும் எல்லா இந்திய டிப்ளமேட்ஸ் மீதும் கிரிமினல் கேஸ் ஃபைல் செய்து அவர்களை அரெஸ்ட் செய்யும் அளவுக்கான கிரிமினல் அக்யூசேஷன்ஸ் அவர்கள் மீதாக பழி போட்டு கனடா நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆர்டர் செய்துள்ளதாக அவரே இன்று காலையில் ஒரு பெரிய பிரஸ் கான்பரன்ஸில் அறிவித்துள்ளார். எனவே இரவோடு இரவாக இந்திய அரசும் கனடா சார்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிப்ளமேட்ஸ் மற்றும் ஹை கமிஷனர் என அனைவரையுமே ஒரு மிட் நைட் ஆபரேஷன் மாதிரி எக்ஸ்பெல் செய்துவிட்டது. இந்தியாவுக்கு எதிரான போலி பிரச்சாரம் மற்றும் இந்தியாவுக்கு எதிராக மேற்கத்திய நாடுகளை ஒன்று சேர்ப்பது, ஃபைவ் ஐஸ் எனப்படும் ஐந்து கண்கள் என்ற கூட்டணியில் இருக்கும் நாடுகளை இந்தியாவுக்கு எதிராக ஒன்று சேர்ப்பது, G7 நாடுகளை இந்தியாவுக்கு எதிராக ஒன்று சேர்ப்பது என இந்தியாவுக்கு எதிராக பல கேவலமான நடவடிக்கைகளை கனடா அரசும் கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவும் செய்ய ஆரம்பித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இப்ப சொல்றேன் கேளுங்க, இன்று இந்தியா முழுவதுமாக கனடாவுக்கு எதிரான இந்த போராட்டங்கள் பெரிய அளவில் சூடுபிடித்து வெடிக்கப் போகுது பாருங்க. நேற்று இரவு மிட் நைட் ஆல்மோஸ்ட் ஒரு மணிக்கு பிரஸ் கான்பரன்ஸ் கொடுத்த கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் கனடாவின் வெளியுறவு அமைச்சர் மெலோனி மற்றும் கனடாவின் பப்ளிக் செக்யூரிட்டி மினிஸ்டர் மூன்று பேருமே கொடுத்த பிரஸ் கான்பரன்ஸை பார்த்துருக்கணும். கனடா நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கனடா மக்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியன் மீதும் இந்திய அரசின் மீதும் தீராத ஒரு வெறுப்பும் கோபமும் வரக்கூடிய அளவில் இந்தியாவை பற்றி மிக மோசமான ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் அக்யூசேஷன்ஸ் என எல்லாமே தவறான ஜோடிக்கப்பட்ட பொய்கள். ஆனா நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி நிஜார் கனடாவில் வைத்து கொல்லப்பட்டது மட்டுமல்லாமல் இந்திய அரசு உலகின் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் தீவிரவாதிகளை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று பல ஆபரேஷன் செய்திருந்தது, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு நல்ல காமன் சிட்டிசனை தேடுவது போல இந்த கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவும் அவரது அரசும் அப்படியே கொந்தளிச்சு பேசுறாங்க. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு அமைப்பு வலை போட்டு தேடிய இவர்கள் எல்லாருமே காலிஸ்தானி தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். ஆனால் இந்தியாவிடம் இந்த கனடா சிக்கலில் இந்த கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ பற்றி பல ரகசியங்கள் இருக்கு, பல உண்மைகள் இருக்கு. அது எல்லாமே தற்போது வெளிவர ஆரம்பித்து விட்டது. இதில் அமெரிக்கா கூட ஓரளவுக்கு இந்தியாவை ஏமாற்ற முயற்சி செய்கிறது. ஆனால் இந்தியா பழைய இந்தியா கிடையாது. அமெரிக்காவின் ஏமாற்றுத்தனத்தை பார்த்து கவலைப்படுவதாக எனக்கு தெரியவே இல்லை. மாறாக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கூட இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்றும் கூட கனடா மற்றும் ஒரு சில மேற்கத்திய நாடுகளின் வெடிவேடத்தை பச்சையாக வன்முறையாக கண்டித்துள்ளார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த இந்தியா கனடா கான்ஃபிளிக்ட் தொடங்கியது சும்மா கிடையாது. இந்தியாவில் நடந்த G20 சம்மிட் முடிகிற வரைக்கும் அமெரிக்கா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது அப்படியே இப்போதும் நடந்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் விஷயத்தில் இந்தியா மீது எப்படியாவது பழி போட வேண்டும் என்பது மேற்கத்திய நாடுகளுக்கு ஆல்மோஸ்ட் 2 வருடங்களாக இருந்த மிகப்பெரிய ஒரு கனவு, ஒரு குறியாக இருந்தது. இந்தியாவில் நடந்த G20 கூட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கூட்டத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக, ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு அல்லது நேட்டோ நாடுகளுக்கு ஆதரவாக இந்தியாவை ஏதாவது பேச வைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் கட்டாயமும் கண்டிப்பாக இருந்தது. ஆனால் அது எந்த விதத்திலும் நடக்கவே இல்லை. ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா ஏதாவது பேசுவதற்கு G20 கூட்டம் தான் ஒரு கடைசி வாய்ப்பாக அமெரிக்காவால், G7 நாடுகளால், ஃபைவ் ஐஸ் போன்ற நாடுகளால் பார்க்கப்பட்டது. இந்தியா இவர்களின் அந்த எதிர்பார்ப்பை, ஒரு போலியான எதிர்பார்ப்பை 1% கூட ஆனர் செய்யவில்லை, மதிக்கவில்லை என்று சொல்லலாம். அங்கத்தான் அமெரிக்காவின் வேதாள முகம் வெளியே வந்தது. பாருங்க, கனடாவின் வேதாள முகம் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் இந்த அமெரிக்காவும் கனடாவும் என்னென்ன செஞ்சுருக்காங்க பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சென்ற வருடம் June 18 அன்று கனடா நாட்டில் ஒரு முக்கியமான நகரத்தில் இந்த காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலை செய்யப்பட்டான். இந்த காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலை செய்யப்பட்டது பற்றிய எந்த விவரங்களுமே அந்த நேரத்தில் இந்த கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் தெரியாது, அமெரிக்காவுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பொதுவாகவே நேட்டோ அரசியலில் எதுவுமே தெரியாது. தெரிந்து கொள்ளும் அளவுக்கு
அவர் ஒரு அறிவார்ந்த அரசியல்வாதி கிடையவே கிடையாது. எப்படியோ ஒரு வாய்ப்பாக பிரைம் மினிஸ்டர் ஆகிவிட்டார். அதனால் அந்த நேரத்தில் அவருக்கு இந்த கொலை பற்றி எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. சொல்லப்போனா உங்களுக்கே தெரியும், இந்த காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் மொத்த உலகத்துக்குமே இந்தியாவால் தான் இவன் ஒரு காலிஸ்தான் பயங்கரவாதி என்று அடையாளம் காட்டப்பட்டான். அவனுக்கு காலிஸ்தான் டெரரிஸ்ட் என்ற ஒரு சோசியல் ஐடென்டிட்டி இந்தியாவால் தான் கொடுக்கப்பட்டது, இந்திய அரசால் கொடுக்கப்பட்டது. ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இவனுக்கு கனடா சிட்டிசன்ஷிப் இருந்தது. இவன் ஒரு கனடா குடிமகன். பல மேற்கத்திய நாடுகளில், பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ் அண்ட் அமெரிக்கா என பல நாடுகளில் நடக்கும் காலிஸ்தானிய பயங்கரவாதத்தை கோஆர்டினேட் செய்து எக்ஸிக்யூட் செய்வது இவனும் இவனுடைய அலைசும். எனவேதான் இவன் ஒரு காலிஸ்தான் பயங்கரவாதி என இந்தியாவால் முத்திரை குத்தப்பட்டான். அமெரிக்கா ஹமாஸ், ஹெஸ்பல்லா, ஹவுதி போன்ற எல்லா குழுக்களையும் தீவிரவாதி அல்லது பயங்கரவாதி என கிளாசிஃபை செய்து முத்திரை குத்தலாம். ஆனால் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்புக்கும் உலக அளவில் இருக்கும் இந்திய மக்களின் பாதுகாப்புக்கும் ஆபத்தாக இருந்த இந்த காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜாரை இந்தியா பயங்கரவாதி என்று முத்திரை குத்தக்கூடாதா சொல்லுங்க? ஜூன் மாதத்தில் நடந்த கொலை பற்றி சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் யாருமே கவலைப்படவில்லை. அதை ஒரு கொலையாகவே அவங்க கண்டுக்கவே இல்லை. ஆனால் G20 முடிந்தது. இந்த கொலையில் பாசிபிளி இந்திய கனெக்ஷன் இருப்பதாக குற்றம் சாட்டுவதற்கு அமெரிக்க உளவுத்துறை கனடாவுக்கு ஒரு சில செய்திகளை அனுப்பு. G20 வருவதற்கு முன்பே ஒரு அஜெண்டா போடப்படுது. கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்திய பிரைம் மினிஸ்டர் கிட்ட வந்து பேசுறார். அமெரிக்க அதிபர் பைடன் இந்திய பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுறார். பல நெகோசியேஷன்ஸ் த்ரூ அண்ட் ஃப்ரோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு நடக்கு. ஆனா அது எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிராகவும் நேட்டோவுக்கு ஆதரவான திட்டங்களும், அந்த திட்டங்கள் அனைத்துமே இந்தியாவை பயமுறுத்தி ஏதாவது ஒரு விதத்தில் இந்தியாவை பாதிக்கும் விதத்தில் செய்யப்பட்ட நெகோசியேஷன்ஸ். ஆனா அது எதுக்குமே இந்தியா ஒத்துக்கவே இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், இது பழைய இந்தியாவே கிடையாது, இது ஒரு புதிய இந்தியா. இதே இது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 20 வருடத்திற்கு முன்பு நடந்திருந்தால் நம்ம யாருக்கும் தெரிய வராமலேயே இந்த சிக்கல் கனடாவுக்கு ஆதரவாக, அமெரிக்காவுக்கு ஆதரவாக, இந்தியாவின் ஃபாரின் பாலிசி, இறையாண்மை, கலாச்சாரம் அப்படி எல்லா நல்ல விஷயங்களுக்கும் எதிராக ப்ரோ காலிஸ்தான், அதாவது காலிஸ்தானுக்கு ஆதரவாகவும் நேட்டோ அப்படின்னு எல்லாருக்கும் ஆதரவாக இந்த விஷயம் சுருக்கமாக யாருக்குமே தெரியாமல் இரவோடு இரவாக 4 சுவருக்குள் முடிந்திருக்கும். ஆனால் 2023-2024 இந்தியா அப்படி கிடையாது. இது புதிய இந்தியா. இந்தியாவுக்கு என்ன தேவை, இந்திய மக்களுக்கு என்ன தேவை, இந்தியாவின் வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரத்திற்கு என்ன தேவை, யார் தேவை, இந்தியாவின் நல்ல ஃபாரின் பாலிசிக்கு என்ன தேவை, இந்தியாவை அரசியல் தாண்டி உலக அளவில் முன்னிறுத்த இந்தியா எப்படி செயல்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இருக்கக்கூடிய நல்ல தேர்ந்த டிப்ளமேட்டிக் பர்சனாலிட்டிஸ், நன்கு படித்து தேர்ந்த தனிநபர்கள் இந்தியாவில் இப்போது அதிக எண்ணிக்கையில் இருப்பது இந்தியாவின் வளர்ச்சிக்கு நல்ல பக்கபலமாக மாறிவிட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் இவனுடைய கொலை வழக்கிலும் சரி, இந்தியாவிலும் உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய காலிஸ்தான் பயங்கரவாதிகளை எப்படி டீல் செய்வது என்ற ரகசிய நடவடிக்கைகளை, அந்த மொத்த ஆபரேஷனை இந்தியா சார்பாக செய்வது யார் தெரியுமா? இந்தியாவின் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் NSA அஜித் தோவல் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இந்தியா கிட்ட இந்த எப்போதுமே தூங்கக்கூடிய மேற்கத்திய தலைவர்கள் அவர்களுடைய போலியான ஆட்டத்தை நம்ம நாட்டுக்கிட்ட ஆட முடியாது. அஜித் தோவல் மாதிரியான ஆட்கள் கிட்ட இவர்களுடைய ஆட்டம் செல்லுபடியாக, இவர்களுடைய திட்டம் எதுவுமே எப்படி பலிக்கவே இல்லை அப்படின்னு நீங்க பாருங்க. இந்த காலிஸ்தான் பயங்கரவாத கூட்டத்தின் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் கொலை செய்யப்பட்ட அடுத்த நிமிடமே அமெரிக்காவின் FBI மற்றும் எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி கனடாவிலும் அமெரிக்காவிலும் இருக்கக்கூடிய பல சீக்கிய தலைவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக எச்சரித்ததாக ஆதாரங்கள் இருக்கு. இந்த நிஜார் கொல்லப்பட்ட பிறகு கலிபோர்னியாவில் உள்ள மற்ற 2 முக்கியமான அமெரிக்க சீக்கியர்களுக்கு FBI முதலில் கால் பண்ணுது, அப்புறமாக நேரடியாக சந்தித்து உங்க உயிருக்கு இந்தியாவின் ரா அமைப்பால் ஆபத்து இருக்கு என்ற ரிட்டன் எச்சரிக்கையை FBI நேரடியாக டெலிவர் பண்ணுது. அதே நேரத்தில் இதே இந்த ஹர்தீப் சிங் நிஜாரின் மரணத்திற்கு பிறகு இந்த அமெரிக்க அதிகாரிகள் கனடாவின் அதிகாரிகளுக்கு அதே செய்திகளை அனுப்புறாங்க. எனவே
கனடாவில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ரகசிய இன்டெல் கொடுத்துட்டு G20 கூட்டம் முடிகிற வரைக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தது மட்டுமல்லாமல் இந்தியாவிடம் எல்லாமே டிஃபென்ஸ் டீல்ஸ் நடந்தது, குவாட் அமைப்பில் இந்தியாவுக்காக எதையுமே செய்வோம் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாமல் சைனா விஷயத்தில் இந்தியாவை எப்போதுமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தொடர்ந்து வெளிவேட நாடகம் போட்டது இந்த அமெரிக்க அரசும் குவாடும் G7 நாடுகளும் எல்லாருமே. ஆனால் ஃபைவ் ஐஸ் நாடுகள் மொத்தமாக இந்தியாவிடம் நாடகமாடியிருக்கு, இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா. அந்த G20 கூட்டம் முடிந்த அடுத்த நாளே ஹர்தீப் சிங் நிஜார் கொலை எப்படி நடந்திருக்கலாம் என்ற செய்தியை கனடா PMக்கு அமெரிக்கா அனுப்புது. உண்மையா அந்த கொலை எப்படி நடந்தது என்ற உளவு அல்லது இன்டெல் அமெரிக்காவுக்கும் தெரியாது, அவர்களிடம் எந்த எவிடன்ஸுமே கிடையாது. ஆனால் எப்படி நடந்திருக்கலாம் என்ற ஒரு யூகம் அவர்களுக்கு உண்டு, அதுதான் கனடாவுக்கும் கொடுக்கப்பட்டது. உடனே ஜஸ்டின் ட்ரூடோவின் ஓட்டு அரசியல் தொடங்கியது. அமெரிக்கா இதை வேண்டுமென்றே செய்த இன்டெல் நாடகம், இது ஒரு உளவு நாடகம். கனடாவில் வரவிருக்கும் 2025 தேர்தலுக்காக செய்யப்படுகிற மிகப்பெரிய நாடகம் இது. நான் சொன்ன உங்களுக்கு நம்புறதுக்கே கஷ்டமாக இருக்கும், இந்த ஹர்தீப் சிங் நிஜார் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அமெரிக்காவின் CIA மற்றும் கனடாவின் அதிகாரிகள் நிஜாரிடம் நேரடியாக கூறியதாக ஆதாரங்கள் இருக்கு. ஒரு பயங்கரவாதியை கூப்பிட்டு உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு தப்பிச்சுக்க அப்படின்னு ஒரு அரசே கனடா அரசும் அமெரிக்க அரசும் சொல்றது இந்த உலகத்தில் எப்படி பயங்கரவாதத்தை வளர்க்குற மாதிரி ஆயிடாதா, இவங்க எல்லாம் இது வரைக்கும் இப்படி செஞ்சதுனால தான் இன்னைக்கு இஸ்ரேலில் ஹமாஸ் செய்கிறதும் ஹெசபல்லா செய்கிறதும் ஹவுதி செய்கிறதும் ஈரான் செய்கிறதும் ஈராக் செய்கிறதும் சிரியா செய்கிறது எல்லாமே நடக்கு. இந்த பிரச்சனை தொடங்கி ஒரு வருடத்திற்கும் அதிகமான டைம் ஆயாச்சு, ஆனால் கனடா இன்னும் கூட ஒரு சிங்கிள் எவிடன்ஸ் ஆதாரம் சாட்சி அத்தாட்சி அப்படின்னு இந்தியாவுக்கு சப்மிட் பண்ணவே இல்லை. ஆனால் சர்வதேச அளவில் கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவும் அவரது கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடியது மிகப்பெரிய பொய், வெறும் ஓட்டு அரசியல், இது கனடா மக்களை ஏமாற்றாடும் நாடகம், ஒரு சிங்கிள் எவிடன்ஸ் கூட கொடுக்கல, அங்கே ஆதாரம் ஏதாவது இருந்தாதானே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் இந்தியாவின் ரா அமைப்பின் புத்திசாலித்தனம் தெரியுது. நீங்கள் பாருங்கள், உண்மையிலேயே இந்த கொலையை எக்ஸிக்யூட் செஞ்சது இந்தியா தான், ஆனால் எந்த ஆதாரங்களுமே இல்லாத அளவில் ரொம்ப கிளீனான ஒரு எக்ஸிக்யூஷன், ரொம்ப கிளீனாக செஞ்சுருக்காங்க. அதனால தான் ஃபைவ் ஐஸ் கூட்டணியால் எந்த எவிடன்ஸையுமே கொடுக்க முடியலை. ஆக மொத்தம் இந்த கொலை எப்படி செய்யப்பட்டதுன்னு அமெரிக்காவுக்கும் ஒரு ஐடியாவே கிடையாது, ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஆனால் இந்தியாவை தவிர இதை வேற யாருமே செய்திருக்க வாய்ப்பில்லை என்ற உண்மை மட்டும் அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா காலிஸ்தான் பிரச்சனை இந்தியாவுக்கு மட்டும்தான். ஆக மொத்தம் கனடா தீவிரவாதத்திற்கு உதவி செய்யக்கூடிய பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடிய நாடு என்பது தற்போது ப்ரூவ் ஆயிடுச்சு. 2025 கனடாவில் எலெக்ஷன் வருது. ஆல்மோஸ்ட் 25 அதிகமான MPs ஆர் ரெப்ரசன்டிங் காலிஸ்தான் மூவ்மெண்ட் இன் கனடா. இந்த 25+ MPக்களின் ஆதரவு வரக்கூடிய தேர்தலில் கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த காலிஸ்தான் மூவ்மெண்ட் MPக்களை திருப்திப்படுத்த வேண்டும். எனவே தற்போது கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவின் திட்டம் என்னன்னு நீங்க பாருங்க. இந்த நிஜார் கனடா குடிமகன், கனடா நாட்டுக்குள்ளேயே கொல்லப்பட்டான், கனடா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் இது இந்தியாவின் அரசால் நியமிக்கப்பட்ட கிரிமினல் ஏஜென்ட்ஸ் அல்லது கிரிமினல் ஏஜென்சியால் கொல்லப்பட்டது எனவும் இந்திய அரசு ஒரு பெரிய கிரிமினல் ஏஜென்ட்ஸ் நெட்வொர்க்கினை அமைத்து கனடா நாட்டிற்குள் பல போராட்டங்கள், வன்முறை செயல்கள், கொலைகள், கொலை மிரட்டல்கள், கொலை முயற்சிகள் என பல கிரிமினல் நடவடிக்கைகளை இந்திய அரசு கனடா நாட்டுக்குள்ளேயே செய்ததாக கனடாவின் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடித்து ரிப்போர்ட் சப்மிட் செய்துள்ளதாக கனடாவின் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார். இன்னைக்கு இந்த விடியற் காலை என்ன கொடுமை நடக்குது பாருங்க, கனடாவுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு நம்ம இந்திய அரசின் கிரிமினல் நடவடிக்கை பற்றி கனடா அரசுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்களாமே, கூப்பிடுவோமா, நம்ம இந்திய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடுவோமா, இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடுவோமா, என்ன ரிப்போர்ட் வேணும், சும்மா டாபிக் மட்டும் கொடுத்தா போதும் அப்படியே ரிப்போர்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த 6 இந்திய டிப்ளமேட்ஸ் மேலே என்ன கேஸ் போட்டிருக்காங்க பாருங்க, இந்தியா டெசிக்னேட் செய்த அந்த கிரிமினல் ஏஜென்சிக்கு தேவையான கனேடியன் சிட்டிசன்ஸ் ரிலேட்டட் டீடைல்ஸ், கனடா பற்றிய உள்நாட்டு விவரங்கள் போன்றவற்றை இந்த இந்தியன் டிப்ளமேட்ஸ்
அந்த கிரிமினல் ஏஜென்ட்ஸுக்கு, அதாவது நம்ம நாட்டையே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த கிரிமினல் ஏஜென்ட்ஸுக்கு கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இன்று எக்ஸ்பெல் செய்யப்பட்டுள்ளார்கள், டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க இனிமே அங்கே கனடாவில் இருக்க முடியாது. என்ன கேட்டிங்கன்னா, இந்த கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ செய்கிறது எல்லாமே பாகிஸ்தான் நாட்டில் நடப்பது போல இருக்கு. நீங்க பாருங்க, அவன் தீவிரவாதம் செய்கிறான், காலிஸ்தான் வந்து பயங்கரவாதம் செய்கிறான், ஆனால் அமெரிக்கா அவனை எப்படியாவது காப்பாற்ற முயற்சி செய்யுது, கனடா அவனை எப்படியாவது காப்பாற்ற முயற்சி செய்யுது. அது மாதிரியே இப்போ இந்த கனடா அரசும் தீவிரவாதம் செய்யுது. இந்த காலிஸ்தானியர்கள் மொத்த காலிஸ்தான் என்ற ஒரு அமைப்பை பயன்படுத்தி தீவிரவாதம் செய்யுது. ஆனால் அவர்களுடைய வெறும் 10 லட்சம், வெறும் 5 தான் சொல்லப்படுது, ஆனால் வெறும் 10 லட்சம் ஓட்டு இவனுக்கு வேணும். வெறும் 10 லட்சம் ஓட்டே தான் வேணும். அவர்கள் கொடுக்கக்கூடிய டொனேஷன் வேணும். கனடா அந்த நாடே, கனடா நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 10 லட்சம் சீக்கியர்கள் கொடுக்குற டொனேஷனில் தான் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் என்னடா பொழப்பு. இன்னைக்கு கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் மெலோயின், அந்த பப்ளிக் செக்யூரிட்டி மினிஸ்டர், மூணு பேரும் கொடுத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நீங்கள் பார்க்கணும். மூணு பேருமே நல்லா ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவனுங்க சொல்கிறது எல்லாமே சுத்த பொய்னு அவங்களோட கண்ணை பார்த்தாலே தெளிவாக தெரியும். அவர்கள் பேசுறது எல்லாமே இந்தியாவையும் இந்திய மக்களையும் இந்திய நாட்டினையும் அப்படியே த்ரெட்டன் பண்ணுற மாதிரியே பேசுகிறானே, அப்படியே பயமுறுத்துகிற மாதிரியே. ஃபார் எக்ஸாம்பிள், மற்ற பல மேற்கத்திய நாடுகளில் இந்தியா இப்படி பண்ணுது, நாங்கள் அமெரிக்கா கிட்ட பேசியிருக்கோம், G7 நாடுகள் கிட்ட பேசியிருக்கோம், 5 Eyes அலைஸ் கிட்ட பேசியிருக்கோம். பேசுனா என்ன, எல்லாமே முடிஞ்சிடுச்சா? இவர் சாங்ஷனுக்காக ஆள் சேர்க்கிறார். நீங்கள் பாருங்கள், கனடாவில் ஃபெடரல் எலெக்ஷன் அடுத்த வருடம் வருது, ஆனால் அமெரிக்காவில் தேர்தலுக்கு இன்னும் வெறும் 20 நாட்கள் தான் இருக்குது. எனவே கனடாவில் எலெக்ஷன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கடந்த 2 வாரங்களில் அமெரிக்க மக்களின் ஆதரவு அதிகமாக ட்ரம்ப் பக்கம் ஸ்விங் ஆகிவிட்டது. எனவே ஒருவேளை ட்ரம்ப் வெற்றி பெற்றால், ட்ரம்ப் பொதுவாகவே இந்தியாவுக்கு மிகவும் ஆதரவான ஒரு பிரசிடென்ட். எனவே கனடா விரும்புவது போல அவர்களின் தேர்தலுக்கு ஏற்றாற் போல நடவடிக்கைகளை இந்தியாவுக்கு அல்லது இந்திய அரசுக்கு எதிராக செய்ய முடியாது. எனவே அமெரிக்க அரசிலும் சரி, மற்ற G7 நாடுகள் மற்றும் 5 Eyes நாடுகள் எல்லா அரசிலும் சரி, இந்த 20 நாட்களுக்குள் ஏதாவது ஒரு பாலிசி டாக்குமெண்ட்டை உள்ள தள்ள வேண்டும். அதற்காக ஜஸ்டின் ட்ரூடோ செய்யும் நாடகம் இது, முயற்சி இது. அதாவது இந்த எல்லா நாடுகளையும் இந்தியாவுக்கு எதிராக அணிவகுத்து இந்தியா ஒத்துழைக்கவே இல்லை, எனவே ஏதாவது ஒரு விதத்தில் இந்தியாவுக்கு பொருளாதார தடை கொடுக்கலாம் என்று ஜஸ்டின் ட்ரூடோ முயற்சி செய்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெளிவாகவே தெரியும், இந்தியாவின் விவசாயிகள் போராட்டத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ எப்படி வன்முறையை தூண்டினார் என்றும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிக்கலில் இதே இந்த ஜஸ்டின் ட்ரூடோவின் நிலைப்பாடு என்னவென்றும், கனடா நாட்டுக்குள்ளேயே இந்திய மக்கள் இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்ட போது இந்த ஜஸ்டின் ட்ரூடோ என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். தெரியாதா? இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் இன வெறியை மூட்டக்கூடிய தலைவர் என்ற பிரிவில் நாமளே வழக்கு போட வேண்டும். நம்மவே ICJ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் #  அரெஸ்ட் ஜஸ்டின் ட்ரூடோ என்ற டேக்லைன் போட்டு உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில் இவருக்கு எதிராக கேம்பெயின் செய்ய வேண்டும். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. இவருடைய இந்த அநியாய நடவடிக்கை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக பதிவு செய்யுங்க. அப்படியே இந்த கமெண்ட்லேயே #ArrestJustinTrudeauICJ என்ற வரியை டேக் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுகளுக்கு போங்க, இந்த வரியை டேக் பண்ணுங்கள். வேறு எந்த வன்முறையும் செஞ்சு நமக்கு எந்த பிரயோஜனமும் எந்த பயனுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.